வணக்கம் இந்தியா அஹெட் தமிழ் உங்களை வரவேற்கிறது. இப்போ நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையை பத்தி இப்போ பேச போறோம். திருநெல்வேலி திமுக எம்பி திரு ஞான திரவியம் அவர்கள் வந்து கடந்த சில நாட்களா அப்ஸ்காண்டிங்கா இருக்காரு. அவர் மேல ஒரு நாலு ஐந்து பிரிவுகள்ல வந்து சார்ஜஸ் போடப்பட்டிருக்குது, எஃப்ஐஆர் ஃபைல் பட்டிருக்கு. இந்த மாதிரி திமுக எம்பி இன்னொரு 30 பேர் மேலையும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது எதுக்காக நடந்ததுன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் சமயத்துல வந்து அவங்களுக்கும் பாஜகவினருக்கும் மோதல் நடந்து ஒரு பாஜக உறுப்பினரை வந்து அவரு தாக்கியிருக்காரு. இந்த சம்பவம் இது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைச்சி அதுல இருக்கிற ஒரு எவிடன்ஸே இல்லாம செஞ்சு வச்சதுக்காக இந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஐ எம் நவ் ஜாயின்ட் பை மிஸ்டர் ஸ்ரீராம் சேஷாத்ரி. வணக்கம் சார். அவர் வந்து அரசியல் விமர்சகர். அண்ட் இப்போ ஞான திரவியம் பத்தி இப்போ பேசணும்னா, ரெண்டு திமுக எம்பி சார் நேத்து நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்தியா ஹெட் தமிழ்ல, ரெண்டு திமுக எம்பிஸ் வந்து ரொம்ப சீரியஸான குற்றங்கள் வழக்குகள்ல வந்து அவங்க அவங்க வந்து அவங்க மேல போடப்பட்டிருக்கு. ஒருத்தர் திரு ரமேஷ் அவர்கள் கடலூர் எம்பி, திமுக எம்பி, அவரு சரண்டர் ஆயிட்டாரு நேத்து. ஆனா ஞான திரவியம் இன்னும் அவர் எங்க இருக்காருன்னு இன்னும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு எம்பியா இருந்து அவர் வந்து ஹி ஹாஸ் டு கம் அண்ட் ஃபேஸ் த லா அப்படிங்கிற அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? வணக்கம் சந்தியா. கண்டிப்பா வந்து இரண்டு பேர் பத்தி நீங்க சொன்னீங்க, திமுக எம்பி திரு ஞான திரவியம் மற்றும் திரு ரமேஷ் அவர்களை பத்தி. இதுல திரு ரமேஷ் அவர்கள் மேல கொலை குற்றம் சாட்டப்பட்டதோடு இல்லாம அது வந்து ஒரு பிரைமா ஃபேசி கேஸாவே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதோட பிரைமா ஃபேசி ப்ரூஃப் இருக்குன்னு வந்தது. இந்த ப்ரூஃப் வரத்துக்கே வந்து பல காலம் வந்திருக்கு. அதாவது வந்து என்னன்னா, உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் வந்து அவர் வந்து இந்த பண்ருட்டி சைட்ல வந்து இருக்கக்கூடிய முந்திரி வியாபாரம் செய்யக்கூடியவர், அவர் கடையில வேலை செய்த ஒருத்தர் முந்திரி இதெல்லாம் பருப்பெல்லாம் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அதை தற்கொலையாக மாற்ற முயற்சி செய்து அதுக்கப்புறம் இதுல பாண்டிச்சேரியில தான் திருப்பி இன்னொருத்தரும் கோர்ட் ஆர்டர் படி வந்து பாண்டிச்சேரியில ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அது கொலை செய்யப்பட்டார் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அங்க 5 பேர் பிளஸ் அந்த ரமேஷ் எம்பி ரமேஷ் அவர்கள் மேல கேஸ் போடப்பட்டது. அவரும் அப்ஸ்காண்ட் ஆனர். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ப்ரெஷர் வந்து அவரை வந்து சரண்டர் ஆனார். ஏன்னா திமுக கண்டிப்பாக அவரை ஐ திங்க் அவர் கட்சியை விட்டு விலக்கிட்டாங்க. இப்போ பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை, அது உண்மையாக இருக்கலாம். ஞான திரவியம் அவர்கள் இப்போ வந்து வள்ளியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றியத்தின் 12வது வார்டு பாஜக நிர்வாகி அவரைக்குளம் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இந்த ஊராட்சி தேர்தல் சமயத்தில் இது பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் அந்த கேஸ், அந்த செக்ஷன் கீழே கேஸ் போட சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அங்கே போராட்டம் நடத்தி அதுக்கப்புறமா வந்து வேற வழி இல்லாமல் தான் இந்த கேஸையே போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. அதாவது ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு ஆர் சஸ்பெக்டட். நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து லெட் அஸ் நாட் ஆக்ட் அஸ் அ ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ் அண்ட் தென் ப்ரொவைட் அ ஜட்ஜ்மெண்ட். அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் மேலே கேஸ் பதியதற்கே வந்து தயங்கின போலீஸார் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதர்ஸ் வந்து அங்கே போராட்டம் நடத்தி அவர்களை கைது செய்தாங்க. இது மாதிரி வந்து லா அண்ட் ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து மீறறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைது செய்து அதற்கப்புறம் இந்த போராட்டம் வலுக்கவே ஐ எம் ஷூர் கண்டிப்பாக கவர்னருக்கு இது போய் சேர்ந்திருக்கும். இரண்டு பேரும் சொல்லுங்க. சாரி ஸ்ரீராம் சார், ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அட்டெம்ப்ட் மர்டர் செக்ஷனை வந்து போடணும் அப்படின்ட்டு இவர் பொன்னார் மற்றும் மற்ற பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் மேல ஞான திரவியம் அப்புறம் ஒரு 30 திமுக மெம்பர்ஸ் காடர்ஸ் அவங்க மேல என்ன எந்தெந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு செய்தி தொகுப்பு மட்டும் பார்க்கலாம். மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காவல் கிணறு பகுதியில் பாஜக பிரமுகரான பாஸ்கரன் என்பவர் மர்ம கும்பல்களால் சரமாரியாக தாக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து
அவரை தாக்கிய நபர்கள் திமுகவினரும் அதேபோல் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினருமான ஞான திரவியம் மற்றும் அவரது மகன்கள் உட்பட 30 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு உடனடியாக செய்ய வேண்டும் என முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து வந்து காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதற்கு சற்று காலதாமதமாகும் எனவும் விவாதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோபமடைந்த பாஜகவினர் மற்றும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஒன்று கூடி நெல்லை சந்திப்பு பகுதியில் தரையில் அமர்ந்து கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொன் ராதாகிருஷ்ணனை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து காவல் கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய பணக்குடி காவல் நிலையத்தில் தங்க வைத்தனர். மேலும் காவல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அந்த காவல் நிலைய இருப்பிட பகுதியிலேயே வைத்து மீண்டும் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பாஜக நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுகவின் எம்பி ஞான திரவியம் உள்ளிட்ட நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்கள் வெடிக்கும் என பாஜகவினர் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் நெல்லையுடைய எம்பி ஞான திரவியம் மற்றும் அவருடன் இருந்த நபர்கள் 30க்கும் மேற்பட்ட நபரின் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக செக்ஷன் 147A மற்றும் 293 363 மற்றும் 506 என்று சொல்லக்கூடிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலகம் கருதி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுதல் மற்றும் தனிநபரை மிரட்டுவதற்குண்டான சட்டம் மற்றும் குற்றம் கருதி கொலை மிரட்டல் விடுத்துவதற்கான சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் பணக்குடி பகுதியைச் சேர்ந்த போலீசார் திமுகவின் எம்பி ஞான திரவியம் உட்பட 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் 21 இடங்களில் பாஜகவினர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து திமுக மற்றும் பாஜகவினரிடையேயான மோதல் வந்து அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாஜக சார்பாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் பாஜகவின் ஒரு சிறிய ஊரை சேர்ந்த தொண்டர் ஒருவரை தாக்கப்பட்டதை கண்டித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று தொடர்ந்து தர்ணா போராட்டங்கள் ஈடுபட்டதன் விளைவாக திமுகவின் எம்பி ஞானதிரவியம் உட்பட 30 பேர் மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்தியா கேட் நியூஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் முத்துகிருஷ்ணன். ஸோ தட் வாஸ் மை கொலீக் முத்துகிருஷ்ணன் மதுரையிலேருந்து. அவர் இந்த ஸ்டோரியை ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் மோஸ்ட் தமிழ் சேனல்ஸும் சரி, இங்கிலீஷ் சேனல்ஸும் சரி, நியூஸ் பேப்பர்ஸும் சரி, இந்த இஷ்யூவை பெருசாக கவர் பண்ணல. நாங்கள் நான் தொடர்ந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா ஹெட் தமிழில். சார், எனக்கு ஒரு பேசிக் டவுட் சார். ஒரு எம்பி எப்படி சார் அடையாளமே இல்லாமல், ஒரு அட்ரெஸ்ஸே இல்லாமல் எப்படி சார் அவரால் அந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆக முடியும்? அவர் எம்பி, ஹி இஸ் நாட், என்னாலன்னா மேபி யாரும் வந்து கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் வந்து உங்களை பாராட்டணும் சந்தியா அண்ட் இந்தியா ஹெட். நீங்கள் சொன்ன மாதிரி யூபியில் நடந்த கலவரத்தை பற்றி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 நாட்கள் விவாதித்த ஊடகம், இந்த 2 பேர் சைமல்டேனியஸாக நடந்திருக்கு. ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவர், அது ஒரு ப்ரைமோஃபைசே கேஸ் இருக்குது. இன்னொருத்தவர் இந்த மாதிரி வந்து இன்னொரு எம்பி இந்த மாதிரி நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு சீரழிவதை பற்றி தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை பற்றி பேசக்கூட இல்லை. நேற்று கூட நான் வந்து பார்த்தேன்னா அதிமுக 50 ஆண்டுகளில் வந்து அது வளருமா வளராதான்ற பற்றி ஒரு டாபிக் தான் எடுக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி ஒன்று சீரியஸ் டாபிக்ஸ் எடுக்கல. ஸோ அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். கண்டிப்பாக ஒரு எம்பி எம்பின்றவர் வந்து அவர் வந்து மறைஞ்சிருக்கிற இடம் தெரியாமலாம் இருக்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும், அத்தாரிட்டிஸ்க்கு தெரிய வரும். இது வந்து ஒரு பின்புலத்தில் ஏதாவது ஒரு எந்த விதமாக இதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் ரமேஷ் எம்பி ரமேஷ் கேஸ் ஆகட்டும், ஞான திரவியம் ஆகட்டும், அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா போலீஸால் ட்ராக் பண்ண முடியாதுன்ற ஒரு எந்த ஒரு ஐ டோன்ட் பிலீவ் இட். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி காலத்திலையும் சரி, அதை தவிர போலீஸாருக்கு இருக்கக்கூடிய ஒரு சோர்சஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸையும் நான் வந்து என்றைக்குமே சந்தேகிக்க மாட்டேன். அவர்களால் முடியும், ஆனால் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா, அதுதான் முக்கியமான க்வெஸ்சன். அவர்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னா கண்டிப்பாக வித்தின் நோ டைம் அவங்க வந்து அவர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவரை போய் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ப்ராபப்ளி ஹையர் அஃபீஷியல்ஸ்லேருந்தோ ஹையர் அத்தாரிட்டிஸ்லேருந்தோ அவங்களுக்கு வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கும், பொறுத்து கொள்ளும் மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், அறிவுறுத்தப்பட்டிருக்கும். அதனால் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க.
கண்டிப்பா வந்து இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவு தான் ஒரு ஏனா பல விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய இந்த கடந்த 5 மாதத்துல வந்து அவர்களை பற்றி தேர்தலின் போது எடுத்து சொல்லப்பட்ட பல விஷயங்கள் உண்மையாயிட்டு வந்திருக்கு சொன்ன பிராமிசஸ் செய்ய மாட்டாங்க இந்துக்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் செய்வாங்கன்ற அது நடந்துட்டு இருக்கு திமுக வந்து ரவுடிசம் வந்து தழைத்துவங்கும் சட்டம் ஒழுங்கு சீரழியும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் கண்கூடா அந்த 5 மாசத்திலே பாக்குறது தான் கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு கண்டிப்பா இதுல வந்து ஒரு இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜக நிர்வாகிகளோடு கவர்னர் சந்திக்க போறாங்க 5 மணிக்கு அவர் மீட் பண்றாராமா 5 மணிக்கு இத பற்றின கண்டிப்பா ஏதாவது ஒரு விளக்கங்க மனு கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் சட்டம் ஒழுங்கு சீரழிதல் மனு கொடுத்தாலும் கவர்னருக்கு மனு கொடுத்தாலும் என்ன கவர்னரால என்ன சர்வ் செய்ய முடியும் கவர்னர் அவர்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அரசியல் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் சீஃப் செக்ரட்டரியோ இல்ல போலீஸ் கமிஷனரையோ கூட்டு விசாரிக்க முடியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு கேட்க முடியும் சோ இது எல்லாமே கவர்னரால ஒன்றும் பெருசா செஞ்சிட முடியுமானா ஒன்றும் செஞ்சிட முடியாது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்துல அவரால் மிஞ்சி மிஞ்சி போனா ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும் ரொம்ப லா அண்ட் ஆர்டர் சீரழிஞ்சு போச்சு அதனால வந்து ஆட்சியை கலைங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்க முடியும் அதை தவிர அவரால் ஒன்றும் செய்ய முடியும் ஆனால் அவர் ஆய்வு செய்ய முடியும் அவரால் இதை வந்து என்ன செஞ்சீங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு அந்த உரிமையை நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லக்கூடிய சொல்ல முடியாது அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்தாலேயோ சரி அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல் செக்ரட்டரிஸ் ஆகட்டும் இல்லை சார் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா தென் இட் கவுண்ட்ஸ் ஃபார் டிஸோபேயன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதற்கப்புறம் வந்து இவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பால் எடுத்துக்கொண்ட உறுதி அவங்க அவங்க ஆஃபீஸ் அசியூம் பண்ணியிருக்கிறதே வந்து அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லைன்னு சொல்லி அவர்களை கலைக்க முடியும் அதனால வந்து கண்டிப்பாக ஒரு ஆளுநர்ன்றது டைரக்டா நீ போய் இந்த ஆக்ஷன் எடுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்படி ஆக்ஷன் எடுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு யார்ட்டு இருக்குன்னா அவர் முதலமைச்சர்கிட்டயோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்டையோ இதில் நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு அவங்களுக்கு தான் சொல்ல முடியும் அதிகாரிகளுக்கு அவர்கள் அவர் வந்து ஆணையிட முடியாது ஆனால் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு கேட்டாலே வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி தான் ஆனால் அதிகாரிகள் வந்து என்ன செய்திருக்கோம்னு உண்மையை சொல்லி ஆக வேண்டும் அவர்கள் வந்து அவர் கேள்வி கேட்க முடியும் ஏன் இதை செய்யலை அதுவும் இல்லாமல் இவருக்கு பின்புலம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பின்புலம் ஐபிஎஸ் பின்புலம் இருக்குது அதனால வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றின அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜோ கூட ப்ராக்டிக்கல் நாலேஜே உண்டு திரு அண்ணாமலை போல இவரும் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்பது அது உண்டான ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவருடைய யங் டேஸ்ல இவர் ஏகப்பட்ட இந்த மாதிரி அரெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பார் அதனால கேள்வி கேட்க முடியும் ஏன் இதை பண்ண முடியல உங்களால ஏன் ட்ராக் பண்ண முடியலையா இப்படி பண்ணலாமே அப்படி அது அது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் எடுத்துட்டு வந்துக்கணும் அதனால வந்து இவர் வந்து செக்ரட்டரிஸ் ஆட்டோ இல்லை கமிஷனர் ஆஃப் போலீஸோ ஐஜியோ வந்து இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி இவர் வந்து மாநில அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும் ஏன் நீங்க இந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்க முடியும் அதுதானே தவிர மற்றபடி அவர் போயிட்டு இறங்கி வாங்க நம்மளும் போய் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரால் பண்ண முடியாது அந்த அதிகாரம்லாம் அவருக்கு கிடையாது ஸோ இது வந்து கண்டிப்பாக அதை பற்றின ஒரு மனுவும் வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுப்பார்கள் என்று தான் நான் பார்க்குறேன் மற்ற பிரச்சனைகள்லாம் சார்ந்து இதையும் சேர்த்து கொடுப்பார் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஒரு எம்பியாக இருக்கிறவர் வந்து இது வந்து அவரே வந்து சட்டத்தின் முன் சரணடைய வேண்டும் ஏன்னா அவர் தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் தட் இவர் வந்து ஓத் எடுத்துக்கிறார் இது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அது ப்ராமிஸ் பண்ணுறார் அவருடைய எம்பியாக அவர் பதவி ஏற்கும் போது அப்படி அவர் அந்த சட்டத்தை மதிக்காமல் அவர் வந்து ஓடி ஒழிகிறார் என்றால் அவர் மேலே குற்றம் இருக்குன்றது அவரே ஒத்துக்கொள்கிற மாதிரி ஆகிறது இது வந்து பின்னாடி ஏதாவது பேரம் நடக்குதான்னு ஒரு சந்தேகம் தான் எழுப்புமே தவிர மற்றபடி அவரே வந்து சரணடைஞ்சு சட்டத்தின் முன் அவருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் பெறலாம் பெயில் வாங்க முடியும் அதற்கப்புறம் அது அவர் வந்து கேஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அதெல்லாம் சேர்ந்து அவர் செய்தாரனால் அவர் மேல் மதிப்பு வரும் அவருடைய பதவி வகிக்கும் பதவிக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் இப்போ செய்யறதுன்றது வந்து கண்டிப்பாக அவர் மேலேயும் சரி அவர் வகிக்கும் பதவிக்கும் அவரே வந்து இழுக்கை தேடி கொடுக்குறார் அதை திமுக தலைமை வந்து கண்டிப்பாக கண்டித்து அவரை சட்டத்தின் முன் தன்னை போய் அவரே வந்து சரண்டர் ஆகணுன்றது அறிவுறுத்தணுன்றது தான் நான் எதிர்பார்க்குறேன் சார் இப்போ திமுக தரப்புலேருந்து ஐ மீன் அவங்க நேரில் சேனலில் வந்து பேச மாட்டேன்னு மறுத்துட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பாஜகவினர் தூண்டின ஒரு இஷ்யூ அது போய் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அவர் அடிக்கலைன்னு தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ தே ஆர் டினைங் தட் இவர் எம்பி வந்து ஹேஸ் எனி ரோல் இன் திஸ் அப்படிங்கிற மாதிரி டினை பண்ணுறாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஐ மீன்
இட் இஸ் பாசிபிள் இல்லைங்களா? பாசிபிள் தான். இப்போ எப்படி உத்தரப்பிரதேசத்துல வந்து இந்த எம்பி மந்திரியினுடைய பையன் தான் வந்து கார்ல உட்காந்துட்டு இவர்களை மேல மோதி விவசாயிகளை கொலை பண்ணாருன்ற ஒரு முடிவுக்கு எப்படி ஒரு ஊடகங்களோ இல்ல ஒரு எதிர்கட்சியான காங்கிரஸோ திமுகவோ வந்ததோ அது எப்படி வந்தாங்க? இவர்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா? இது ஒரு குற்றம். அதே மாதிரி ஒரு சஸ்பிஷன் இவர் தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐ விட்னஸ் இருக்கோ இல்லைனா வந்து இவரே கூட அந்த அடிப்பட்ட பாஜக நிர்வாகியே கூட இவர் தான் கூட இருந்தார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதற்கு மேல பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் தாங்க வரும். இன்வெஸ்டிகேஷன்ல அதெல்லாம் ப்ரூவ் ஆகும். சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்ல இவர் எங்க இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தேடப்படும். கீழே பக்கத்துல இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் உடச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அதனுடைய ரெக்கார்டிங் சிஸ்டத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த விஷயம் வந்து வெளியில தெரியக்கூடாது, தெரிந்தால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்பதை முன்கூட்டியே அது அதை பத்தின ஒரு திட்டமிடல் இருந்திருக்கு. சிசிடிவி கேமரா பார்த்தவொடனே அதை உடச்சு எடுத்துட்டு போகணுன்ற ஒரு திட்டமிடல் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் தான் முக்காமே வருமே தவிர அலிபை அண்ட் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸை பொறுத்து தான் இவர் மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகுமா இல்லை இவர் மேல. ஆனா முதல்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிட்டாலே அவர் குற்றவாளி கிடையாதுங்க. எஃப்ஐஆர் பதிவு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தானே தவிர அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகணும். இப்போதைக்கு எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ணணும். இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவதற்கே போலீஸ் தயக்கம் காட்டுகிறது என்றால் அப்போ அவர்களுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதை தாண்டி அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் மூவ் பண்ணி இது வந்து இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு கூட இழுத்துட்டு போகக்கூடிய பை த டைம் திரவியம் அவர்கள் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் எம்பிக்கே நிக்க முடியாது அந்த மாதிரி அரசியல் விட்ட கூட விலகக்கூடிய நிலைமை வரலாம் என்ன. ஆனால் ஆரம்பத்திலே இதை தடுப்பது என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ரைட் சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு திமுக எம்பிஸ் அந்த அந்த ரெண்டு கேசஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஒரிஜினலா போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு மறுத்துட்டாங்க இல்லைங்களா? கடலூர் கேஸ்லயும் சரி, நெல்லை கேஸ்லயும் சரி. கடலூர் கேஸ்லானா அந்த சிபிசிஐடிக்கு மாத்தின பிறகு அது சஸ்பிஷியஸ் டெத்ல இருந்து மர்டரா மாறுது. அப்புறம் எம்பி ரமேஷோட பேரு உள்ள சேர்க்கிறாங்க. சிபிசிஐடி தான் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா லோக்கல் போலீஸ் அவங்க தே ஹவ் நாட் டன் தேர் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இது பாண்டிச்சேரியில போய் செய்யறாங்க. அதாவது அடுத்த ஸ்டேட் பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஜியோகிராபிக்கலா பாக்கணும் கடலூர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்டா தான் வருது. அதனால கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் படி அவருடைய போஸ்ட்மார்ட்டமே வந்து ரீ போஸ்ட்மார்ட்டம் இதில் நடக்குது, பாண்டிச்சேரியில் நடந்து. இல்லை அவர் வந்து தற்கொலை இல்லை, இது கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமாறுது. அது அதன்படி தான் அதற்கப்புறமா தான் சிபிசிஐடி வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து கோர்ட்டினுடைய அட்டென்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ப்ராபபிளி ஸ்டில் அதை வந்து ஒரு கேஸை ஊற்றி மூடியிருக்க முடியும், சிபிசிஐடியாலையும் செய்திருக்க முடியும். ஆனால் லோக்கல் போலீஸ் கண்டிப்பாக வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி எம்எல்ஏக்கள் ஒரு சாதகமாக தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு இது வந்து ஒரு தர்மசங்க இது வந்து நம்மளுடைய போலீஸினுடைய மதிப்பே சீரழிஞ்சு போச்சு பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா செவரல் டிகேட்ஸாக அவர்களோட மேலே இருந்த ஒரு மதிப்பே இழக்கிற மாதிரி அவர்கள் தான் நடந்துக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. திறமையான போலீஸ் ஆனால் இந்த மாதிரி நடந்து கொள்ளும் போது ஒரு வருத்தம் அளிக்கிறது. கண்டிப்பாக லோக்கல் போலீஸ் அவங்களுடைய நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி ஆர் அவங்கள அறிவுறுத்தி இருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நிர்பந்தப்படுத்திருக்கலாம். ரெண்டுத்துல எது வேணா நடந்திருக்கலாம். அந்த நிர்பந்தப்படுத்தப்பட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அரசியல் பின்புலம் தான் அதுக்கு பின்னாடி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். போத்தின் ஞானதிரவியம் கேஸ் ஆகட்டும், ரமேஷ் அவர்கள் கேஸ் ஆகட்டும், இங்க ஞானதிரவியம் அவர்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். வேற கடலூர் அந்த இது வந்து ஒருத்தர் கொலையாகி அவர் இறந்து விட்டார், அதனால வந்து அது உண்மை. இது வந்து இங்கே வந்து இங்க பாஜக நிர்வாகி வந்து அடிபட்டு ஒரு அதாவது அட்டெம் டு மர்டர்ன்ற அளவுக்கு ஒரு தாக்கப்பட்டு இருக்கார் அப்படிதான் இருக்கு. அதனால ஒரு மர்டர் ஆகல, அதனால வந்து அட்டெம் டு மர்டர்ல வருது. அங்க கொலை ஆகப்பட்டிருக்கார், இறந்து இருக்கார் ஒருத்தர். அப்படி இருக்கும் அதுக்கு உண்டான ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு. அது கண்டிப்பாக ஒரு கேஸாக போய் ஒரு ஹியரிங் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இந்த ஞானதிரவி அவர்கள் கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு எவ்வளவு திணறும் போது இது இதற்கு மேல போகாது. இது வந்து ஒரு சிபிசிஐடிக்கோ இல்ல சிபிஐக்கோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் தேர் இஸ் நோ லோக்கல் ஸ்டாண்டை ஃபார் தட். அதனால வந்து இது வந்து இங்கேயே இந்த கேஸ் வந்து ஓரளவுக்கு அமுக்கப்படும் என்று தான் பாக்குறேன்.
அந்த மாதிரி அதுக்கப்புறம் இது ஒன்று பெரிய அளவில் இன்வெஸ்டிகேஷன் நடந்து அடுத்த சார்ஜ் ஷீட் லெவலுக்கெல்லாம் போகும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இது வந்து ஒரு அரசியலுக்கு உபயோகமாகும் கண்டிப்பாக. பாஜக அந்த ஏரியாவில் பாஜகவுக்கு வந்து ஒரு அரசியலுக்கு இது உபயோகமாகும். திமுக என்றாலே அராஜகம் ரவுடிசம் அப்படின்னு சொல்வதற்கு தான் இது உபயோகமாகும். தவிர ஞானதேரன் அவர்கள் வந்து அவர் ஏன் அப்ஸ்காண்ட் ஆகணும்னு தெரியல. இந்த விஷயத்துல அவர் அப்ஸ்காண்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து ஈஸியா அவர் வந்து பெயில வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய செக்ஷன்ஸ் போடப்படலையே, போடவே இல்லையே. சந்தேகங்கள் அதிகம் வருது. Right. Sir, my last question to you. In the rendu case, we have serious cases, especially Kadalur MP case. Idhu varaikkum the main opposition party, AIADMK, onnume solliye, sir. அவங்க மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டியை கொஞ்சம் தேட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அவங்களும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க அலாங் வித் த டூ எம்பிஸ். ஆப்போசிஷன் பார்ட்டியும் சரி, ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரும் சரி, அவங்களும் அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க ப்ராப்ளம் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைமாக இருக்குது. பொதுமக்களினுடைய பிரச்சனையில் இறங்கக்கூடிய நிலைமையில் இல்லையான்னு தெரியல. இன்றைய தேதிக்கு 4 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் பாஜக தான் பிரின்சிபல் ஆப்போசிஷனாக தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுவும் திரு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் கான் அடிக்கடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறார், நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே எதனால் தயங்குறாங்க, எதனால் பயப்படுறாங்கன்னு தெரியல. ப்ராபப்ளி வந்து 2-3 சிபி அவங்களுடைய இது இங்கே இது ரெய்டு நடந்தது இங்கே. ஆமாம், சிபிஎஸ்சியினுடைய ரெய்டு நடந்தது. அதனால் வந்து பயப்படுறாங்களா தயங்குறாங்களான்னு தெரியல. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும், இல்லைன்னா காணாம போயிடுவாங்க கண்டிப்பாக. வந்து ஏடிஎம்கே ஒரு எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஒண்டி நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மனசில் நிற்க போகிறதில்ல. பாஜகவுக்கு ஒரு ஆதாயமாக தான் இருக்கும். ஸோ ஏடிஎம்கேயும் சேர்ந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேஸ் வேணால் கொடுக்கலாம், எங்கே காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தேடி கொடுங்கன்னு கேட்கலாம். ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு நகை ஒரு அவங்களே தங்களை காமெடி பீஸாக ஆக்கிட்டாங்கன்னு தான் பார்க்குறேன் நான். அவங்க போயிட்டு இதை பத்தி ஒரு அரசியல் செய்து ஒரு ப்ராமினன்ஸுக்கு வரலாம். இதுல அட்லீஸ்ட் ஞானதிரவியம் கேஸ்லயாவது வந்து உங்களுக்கு பிஜேபியினுடைய நிர்வாகியை தான் அவர் தாக்கியிருக்காரு, அதனால நாங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ண தேவையில்லைன்ட்டு. ஆனா இந்த கடலூர் ரமேஷ் கேஸை பத்தி இது ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அதனால வந்து அதை வந்து அந்த ஏரியால அவங்க ஒரு போராட்டமா பண்ணிருக்கலாம். அது செய்யாதது அவர்களுக்கே என்ன ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ண தோணுகிறது. நீங்க சொல்றது யூஆர் அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் லாஸ்ட் மந்த் வந்து இவர் நம்ம ஏஐடிஎம்கே கோஆர்டினேட்டர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு ஒரு அறிக்கை விட்டாரு. இந்த மாதிரி சவுத் தமிழ்நாடுல சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிரைம் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. வித்இன் ஃபியூ டேஸ் அந்த ஃபுல் அந்த ஸ்டாமிங் ஆபரேஷன் அது எல்லாமே நடக்குது. அந்த டிசாம் ஆபரேஷன் டிசாம் அந்த ரவுடிகளை பிடிச்சு இது ஜெயில போடுறது. சோ ஏடிஎம்கே நம்ம வெதர் வி லைக் இட் ஆர் நாட் அவங்க தான் பிரின்சிபல் ஆப்போசிஷன் அண்ட் தே ஹேவ் எ வெரி பவர்ஃபுல் வாய்ஸ். சோ இதுவும் இன் எ சென்ஸ் ஐ கெஸ் இது ஒரு அவங்களோட டியூட்டிய வந்து அவங்க கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாமிங் ஆபரேஷன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ரவி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்கள் நம்மளுடைய சைலேந்திர பாபுவை சந்தித்த பிற்பாடு இது நடக்குதுன்னும் போது இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆளுநருடைய ஒரு அறிவுறுத்தல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு கெஷனிங் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்டோட கோஆப்ரேஷன்லாம் இந்த ஸ்டாமிங் ஆப்ரேஷன் நடந்திருக்காது. அதை ஸ்டாமிங் ஆப்ரேஷனில் மாட்டினவர்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா விசிகாவை சேர்ந்தவர்கள். ஸோ அதில் ஒரு அரசியலும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் நார்மலாக இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி லோக்கல் இந்த ரவுடிசம் வந்து தலைவிருத்தாடும். நம்ம பல உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துருக்கோம், அடிதடிலாம் நடந்திருக்கு போலிங் பூத்துல எல்லாம்.
அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட அரஸ்ட் பண்ணப்படுகிறார்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா பலர் வந்து விசிகாவை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிን பாக்கும்போது இதுல வேற ஏதாவது பின்போல வேற ஏதாவது ஒரு செய்திகள் இருக்கான்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது ஒரு பிரேக்கிங் நியூஸா உங்கள்ட்ட வருவான் பார்க்கறேன் விசிகா வந்து திமுக விட்டு விலகுது அப்படினு சொல்லிட்டு அது இது இது அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட இருந்திருக்கலாம் தான் நான் பார்க்கறேன் ஏனா விசிகா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அவருடைய ரியாக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா போலீஸ் எதிர்த்து தான் இருக்கே தவிர அரசாங்கத்தை எதிர்த்து இல்ல போலீஸ குறை சொல்றாங்க போலீஸ் அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்றத வந்து அவங்க வந்து சொல்ல மறுக்கறாங்க சோ ஒரு இலை மறைவு காய் மறைவா வந்து ஒரு அந்த ஒரு எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கணும் அவங்களுடைய அவங்க அவுஸ்டாராங்களா ஏன்னா பிஎம்கே வந்து டிஎம்கே பக்கம் சாய்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்ப விசிகாவை வந்து வெளியில அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா சரணடைவாரா இல்லையான்னு எப்போ சரணடைவாருன்னு நம்ம பார்த்து we will come back and talk about this once again. Definitely. Thank you, Sandhya, for having me. Thank you.